செகண்ட் ஒன் பேலன்சிங் த கெமிக்கல் ரியாக்ஷனில் செகண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா கால்சியம் ப்ளஸ் நைட்ரஜன் இட் கிவ்ஸ் கால்சியம் நைட்ரேட் புரியுதுங்களா இங்கே வந்து எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் கால்சியமுக்கு ஒன் இன்ட்டு ஒன் ஒன்னு தான் இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடு அகெயின் நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா ஒன் இன்ட்டு டூ டூ இருக்குது அகெய்ன் கால்சியத்துக்கு ஒன் இன்டூ த்ரீ த்ரீ நைட்ரஜனுக்கு ஒன் இன்ட்டு டூ டூ இப்போது கால்சியமுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஒன்று தான் இருக்குது ஒரே ஒரு ஆட்டம் தான் இருக்குது இங்கே கால்சியமுக்கு த்ரீ இருக்குது இப்போ என்ன பண்ணுங்கன்னா இங்கே நம்ம த்ரீயால மல்டிப்ளை பண்ணிடலாம் இப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும் கால்சியமுக்கு த்ரீ கிடைக்குமா புரியுதுங்களா இப்போ கால்சியமுக்கு த்ரீ ஆயிடுச்சா அப்போது இந்த த்ரீ எங்கே எழுதணுன்னா முன்னாடி தான் நீங்கள் எழுதணும் இப்போ கால்சியம் என்ன ஆகிடுச்சு த்ரீ ஆகிடுச்சு இந்த சைடும் கால்சியம் த்ரீ தான் இருக்குது நைட்ரஜன் இங்கே டூ இங்கே நைட்ரஜன் டூ ஸோ என்ன நமக்கு பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் கிடைக்குதுன்னா த்ரீ கால்சியம் ப்ளஸ் நைட்ரஜன் டூ இட் கிவ்ஸ் கேல்சியம் த்ரீ நைட்ரஜன் டூ இப்போ இதுதான் பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு சி கெமிக்கல் ரியாக்ஷன் பார்க்கலாம் சி கெமிக்கல் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ப்ளஸ் ஆக்ஸி நைட்ரஜன் ப்ளஸ் ஹைட்ரஜன் நைட்ரஜன் இங்கே டூ ஆட்டம்ஸ் இருக்குது ஹைட்ரஜனும் டூ ஆட்டம்ஸ் இருக்குது இவங்க ரெண்டு பேரும் ரியாக்டாக என்ன கொடுக்குறாங்கன்னா அமோனியா என் ஹெச் த்ரீ அப்படிங்கிறது அமோனியா வந்து நமக்கு ரியாக்ட் ப்ராடக்டாக கிடைக்கிது இப்போது இதை எல் எச் எழுதிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இங்கே நைட்ரஜன் பார்த்திங்கன்னா எவ்வளவு ஒன் இன்ட்டு டூ டூ ஹைட்ரஜன் ஒன் இன்ட்டு டூ டூ அகைன் ரைட் ஹேண்ட் சைட் பார்த்திங்கன்னா நைட்ரஜன் எவ்வளவு ஒன் இன்டூ ஒன் ஒன் ஏன்னா இந்த இடத்துல நைட்ரஜன் கீழே ஒன்று தான் இருக்குது ஸோ ஒன் இன்டூ ஒன் ஒன் ஹைட்ரஜன் ஒன் இன்டூ த்ரீ த்ரீ புரியுதுங்களா இப்போ நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணுறது இங்கே வந்து நைட்ரஜன் எவ்வளோ இருந்துச்சு டூ இருக்குது இந்த சைடு இல்லையா லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்போ இங்கே டூவால் மல்டிப்ளை பண்ணிடலாமா அப்போ டூ ஆயிடும் ஹைட்ரஜன் பார்த்திங்கன்னா இங்கே டூ இருக்குது இங்கே த்ரீ இருக்குது ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இங்கே ஹைட்ரஜன் கூட டூவை மல்டிப்ளை பண்ணுங்கள் அப்போது ஹைட்ரஜன் கூட அதாவது த்ரீ கூட டூ மல்டிப்ளை பண்ணால் சிக்ஸு இங்கே அப்போ த்ரீயால் மல்டிப்ளை பண்ணுங்கள் மல்டிப்ளை பண்ணால் இங்கே சிக்ஸ் ஆகிடும் இப்போது ஹைட்ரஜன் என்ன ஆயிடுச்சு சிக்ஸ் ஆயிடுச்சு ஹைட்ரஜன் சிக்ஸ் ஆகணும்னா ஹைட்ரஜன் கூட இங்கே என்ன மல்டிபிளை பண்ணோம் த்ரீயை மல்டிப்ளை பண்ணோம் ஹைட்ரஜன் கூட த்ரீயை மல்டிப்ளை பண்ணோம் அதை எடுத்து எழுதிடுங்க முன்னாடி தான் எழுதணும் ஓகேங்களா அப்போது இங்கே ஹைட்ரஜன் கூட என்ன மல்டிப்ளை பண்ணோம் டூ மல்டிப்ளை பண்ணாமல் இந்த டூ எடுத்து முன்னாடி எழுதிடுங்க இவ்வளோதான் இதுதான் பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ரெண்டு பேருக்குமே டூ தான் டூ இன்ட்டு ஒன் ஒன் பாருங்கள் எழுதுகிறேன் நைட்ரஜனுக்கு இங்கே டூ தான் அப்போது என் டூ ப்ளஸ் த்ரீ ஹெச் டூ த்ரீ டூஸாக சிக்ஸ் வந்துருச்சு இட் கேவ்ஸ் என்னதுப்பா டூ இன்டூ ஒன் அதாவது டூ ஏன் டூ த்ரீ சார் சிக்ஸ் ஹைட்ரஜன் வந்து த்ரீ புரியுதுங்களா இதுதான் பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ